புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கான அழைப்பிதழ் அனுப்பும் பணி தீவிரம். அனைத்து மாநில முதலமைச்சர்கள் எம்பிக்கள் உள்ளிட்டோருக்கு அனுப்பி வைப்பு. புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவை புறக்கணிக்க எதிர்க்கட்சிகள் முடிவு. திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி கட்சிகள் பங்கேற்கப் போவதில்லை என அறிவிப்பு. ஜிஎஸ்எல்வி F-12 ராக்கெட் வருகிற 29ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். IPL கிரிக்கெட் தொடரின் இறுதி சுற்றுக்கு முன்னேறியது சென்னை சூப்பர் கிங்ஸ். பிளே ஆஃப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 15 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. IPL இறுதி சுற்றுக்கு சென்னை அணி தகுதி பெற்றதால் ரசிகர்கள் கொண்டாட்டம். வான வேடிக்கைகளைக் கண்டு சென்னை அணி ஆதரவு ரசிகர்கள் உற்சாகம். ஏழுமலையான் கோயிலில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களுக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இன்று வெளியீடு. இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. ராமேஸ்வரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விடிய விடிய அதிகாரிகள் சோதனை. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 55,500 ரூபாய் பறிமுதல். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி நிறைவு. 5 நாட்களில் 130,000 சுற்றுலா பயணிகள் கண்டுகளிப்பு. பென்னாகரம் அருகே மதுபான கடை ஊழியர்கள் சந்துக்கடை வியாபாரிகளிடம் பெட்டி பெட்டியாக மதுபாட்டில்கள் வழங்கும் காட்சிகள். அரசு மதுபான பாட்டில்களை டாஸ்மாக் கடைகளில் உரிய விலைக்கே விற்க வேண்டும் என கோரிக்கை. சென்னை சேப்பாக்கம் மைதானம் அருகே பறக்கும் ரயில் மேம்பாலத்தின் மீது நின்று போட்டியை ரசித்த ரயில்வே போலீசார் பின்னால் ரயில் கடந்து சென்ற போதிலும் ஆட்டத்தை காண்பதில் மும்முரம். ஹைதராபாத் விமான நிலையத்தில் வந்திறங்கிய 3 பேரிடம் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். பேஸ்ட் வடிவில் இருந்த தங்கத்தை காலுக்கடியில் ஒட்டி காலணி அணிந்து மறைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிப்பு. சென்னையில் IPL டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்க முயன்ற 11 பேர் கைது. 39 நுழைவுச் சீட்டுகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவம். அடியார்கள் நால்வரும் புஷ்ப பல்லக்கில் வீதி உலா. ஜியோமார்ட் நிறுவனத்தில் 1,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய ரிலையன்ஸ் முடிவு. மிகப்பெரிய அளவில் ஊழியர்களை பணிநீக்கம் செய்யவும் பாதிக்கும் மேற்பட்ட கடைகளை மூடவும் திட்டம் என தகவல். பிரபல ஹிந்தி பட நடிகை வைபவி உபாத்யாயா கார் விபத்தில் மரணம். சாராபாய் வெர்சஸ் சாராபாய் என்ற தொலைக்காட்சி தொடர் மூலம் பிரபலமானவர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 550 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட உயர்நீதிமன்ற கட்டிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று திறந்து வைக்கிறார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையில் 200 ஆண்டு கால மரம் சாய்ந்து விழுந்தது. ஏராளமானோர் மரத்தின் அடியில் சிக்கிக்கொண்ட நிலையில் 2 பேர் உயிரிழப்பு. பெங்களூருவில் இரவில் கொட்டிய கனமழை. கோலிக்குண்டு அளவுள்ள ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் ஆச்சரியம். மெக்சிகோவில் எரிமலை சீற்றத்தின் காட்சிகள் விமானத்தில் இருந்து படப்பிடிப்பு. எரிமலையின் சாம்பல் வேகமாக பரவுவதால் குடியிருப்பு வாசிகள் வெளியேற்றம். ஸ்பெயின் நாட்டில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடானது. கடும் வெள்ளப்பெருக்கால் தெருக்கள் வீடுகள் வாகனங்கள் மழை நீரில் மூழ்கின.
ஐபிஎல் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகளில் வீசப்படும் ஒவ்வொரு டாட் பந்துகளுக்கும் 500 மரங்கள் நட பிசிசிஐ திட்டம். போட்டியின் போது ஒவ்வொரு டாட் பால் வீசப்படும் போதும் கிரீன் டாட் பால் என்று ஒளிபரப்பு.